வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, HTML பற்றி கற்றுக்க முன்னாடி HTMLலாம் என்னன்னு கற்றுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். example.com போகிறேன். ஸோ இது பேசிக்கான வெப்பேஜ் ஆன எக்ஸாம்பிள். இதோட பேஜ் வியூ சோர்ஸ் பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட சோர்ஸ். இந்த கோடிங் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த UI வரும், ரைட்டா? ஸோ இங்கே நம்ம என்ன கோடிங் டைப் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா HTML ஒன்று இருக்குது, அதே மாதிரி க்ளோசிங்கும் ஒன்று இருக்குது, அதே மாதிரி ஹெட்டும் இருக்குது, ஹெட்டு கீழே டைட்டில் இருக்குது, மெட்டா இருக்குது, ஸ்டைல் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டேக்ஸ், HTML டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லாமே கண்ட்ரோல் காப்பி பண்ணிவிட்டு நம்ம டெக்ஸ்ட் எடிட்டரில் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஃபோல்டர் நான் க்ளியர் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் ரைட் கிளிக், ரிமூவ் ஃபைல் ஃப்ரம் ப்ராஜெக்ட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு ஃபைல் உருவாக்க போகிறேன், சிம்பிள். அதை நான் index.html வைக்க போகிறேன். ஏன் ஸ்பெசிஃபிக்காக index.html அப்படின்னா, ஒரு டைரக்டரியில் இந்த ஃபைல் இண்டெக்ஸ்னு ஃபைல் இருந்துச்சுன்னா அதுதான் ஃபஸ்ட் லோட் ஆகும். அதனால் index.html கண்ட்ரோல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். இதை வந்து என் டிஸ்டாப்பில் வைக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இதை அப்படியே பேஸ்ட் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டாக் டைப் HTML இருக்கும். டாக் டைப் HTMLலாம் ஒன்றும் இல்லை, HTML5 கோல் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஃபஸ்ட் லைன் நம்ம சொல்கிறோம். செகண்டு HTML. ஸோ HTML ரொம்ப முக்கியம். HTML கீழே ஹெட்டுன்னு ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், ஹெட்டு வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அதே மாதிரி க்ளோஸ் ஆகும். அதே மாதிரி தான் HTMLம் ஓப்பன் ஆகல இருக்கா, இங்கே க்ளோஸ் ஆகுது பாருங்கள். அது கீழே டைட்டில் டேக்னு இருக்குது. டைட்டில் டேக்னால் அந்த வெப்பேஜுக்கான டைட்டில். இப்போ இந்த பேஜுக்கு போனீங்கன்னா எக்ஸாம்பிள் டொமைன் இருக்குல்ல, அதோட டைட்டில் பாருங்கள், எக்ஸாம்பிள் டொமைன். மெட்டானா இந்த வெப்சைட்டுக்கான டீட்டெயில்ஸ், டிஸ்கிரிப்ஷன், அது மாதிரி கூகுள்லாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு கிராப் பண்ணும். ஸோ ஸ்டைல், இதுதான் சிஎஸ்எஸ் கோட். ஸ்டைலுக்கு கீழே உள்ள சிஎஸ்எஸ் கோட். நெக்ஸ்ட்டு வந்து பாடி. பாடியில் உள்ள பாடினா ஒன்றும் இல்லை, பாடி கீழே உள்ளது தான் நீங்கள் பார்ப்பீங்க. இங்கே எக்ஸாம்பிள் டொமைன் இருக்குல்ல, இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாடி கீழே வரும். நீங்கள் இப்போ சிம்பிளாக நினச்சிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா எல்லா HTML கோடிங்கும் HTML டேக்குள்ளே தான் வரும், ஓகேவா? இருங்க, உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ HTML குள்ளே தான் ஹெட் டேக் வரும், மெயினாக ஹெட் டேக் வரும். அந்த ஹெட் டேக்கை மூடிட்ட உடனே பாடி டேக் வரும். ஸோ நீங்கள் பாடியில் டைப் பண்ணுற கோடிங் தான் உங்களுக்கு டிஸ்பிளேவாக வரும். ஹெட்டிங் ஃபஸ்ட்டு வந்து இது ப்ரௌசரில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இதை நீங்கள் கோடிங் பண்ணிவிட்டு சேவ் பண்ண உடனே ப்ரௌசரில் ரன் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹெட் டேக் தான் ரன் ஆகும். ஹெட் டேக்குள்ளே என்னென்ன போட்டிருக்கீங்க அது ரன் ஆகும். நெக்ஸ்ட்டு பாடி டேக்கில் உள்ள கோடிங் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் பேசிக்காக HTML உள்ள ப்ரோக்ராம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம HTMLல நம்மளே ஒரு ப்ரோக்ராம் உருவாக்கி பார்க்கலாம். ஹலோ வேர்ல்டு இல்லை உங்கள் நேம் வச்சு ஒரு அப்ளிகேஷன் உருவாக்கி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். பாய்.